ஸோ கைஸ் லியோ வந்து எல்சிக்குள்ளே வருது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பார்த்தோம்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் பார்த்தோம்னா டவுட்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க. லோகேஷும் பார்த்தோம்னா சஸ்பென்ஸாகவே வச்சுட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக இப்போ ஒருத்தர் பார்த்தோம்னா அதை வந்து ரிவீல் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ உதயநிதி அவர்கள் பார்த்தோம்னா மிட் நைட்டில் ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லியோ படம் வேறு மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, லோகேஷ் கனகராஜ் பார்த்தோம்னா எக்ஸலன்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, ஃபைனலாக பார்த்தோம்னா ஆல் தி பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்சியூ அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிட்டாரு. எல்சியூ அப்படிங்கிற ஹிண்ட் பார்த்தோம்னா இதில் கொடுத்துட்டாரு. அதுதான் மிகப்பெரிய சஸ்பென்ஸ். அதையே பார்த்தோம்னா இவர் உடச்சிட்டாரு. இவருக்கு லோகேஷ் டீம் பார்த்தோம்னா படத்தை வந்து காட்டியிருப்பாங்க போல. படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இவர் பார்த்தோம்னா எல்சியூ வந்து போட்டு உடச்சிட்டாரு. ஏதாவது ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியோ இப்போ ஏதாவது தெரிஞ்ச விஷயமோ அப்போ சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நாளைக்கு ரிலீஸ் ஆக போது இன்னைக்கு சொல்லிட்டாரு. மொத்த டீமும் பார்த்தோம்னா எல்சியூ வந்து அந்த அளவுக்கு சஸ்பென்ஸாக வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் உடச்சது நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். கண்டிப்பாக லோகேஷை பார்த்தோம்னா செம்ம டென்ஷனில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். லியோ படத்தை எதுக்காக இவர் பார்த்தாரு? இவருக்கும் லியோ படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் கூட இவருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து லலித் அவர் படத்தை கொடுக்கல அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். இவர் வந்து தளபதியோட ஃபேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதுக்காக பார்த்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க அச்சி தான் இருக்குது, அதனால கூட பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி சில இது இருந்தாலும் கூட இவர் வந்து இப்போதைக்கு படத்தை பார்த்துட்டு இந்த ட்வீட் போஸ்ட் பண்ணதுக்கு மிக முக்கியமான ரீசனே பார்த்தோம்னா, லியோ படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு 4 AM-க்கு 7 AM-க்கு பர்மிஷன் கவர்மெண்ட் கொடுக்காமல் இருக்காங்கல்ல, அதுக்கு முழு காரணமும் பார்த்தோம்னா டிஎம்கேயில் இருக்கிற இவங்க தான் அப்படின்ன மாதிரி எல்லா டாக்ஸும் போயிட்டுருக்கு. சோசியல் மீடியாஸ் ஃபுல்லாமே இந்த 2 days-ஆகவே அதுதான் மிகப்பெரிய வைரல். ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உதயநிதி அவர்கள் பண்ணியிருக்கிற ட்ரிக் தான் அது. இதெல்லாம் பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் இஷ்யூ மாதிரி. ஸோ இவங்க பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணால் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருந்தாங்களா, அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்றக்காக தான் இந்த ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதையும் பார்த்தோம்னா ஒரு சில தளபதி ஃபேன்ஸ் நம்பிட்டு தேங்க்யூ உதயனா, தேங்க்ஸ் உதயனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பாலிட்டிக்கல் ட்ரிக்ஸ் தான், அதனால் இது வந்து பெருசாக யாரும் நம்ப வேணாம். அதனால தான் சும்மா படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அவரேஜாக தான் இருக்கும். எல்சி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபேன்ஸ் வந்து மிகப்பெரிய எக்ஸிட் ஆயிடுவாங்க, அதனால் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து நம்ம கொடுத்த ப்ரெஷரை மறந்துடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவரால் இந்த மாதிரி ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் முழுக்க முழுக்க காரணம். நிறைய தளபதி ஃபேன்ஸ் அதை நம்பியிருப்பீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க, இது வேறு மாதிரியான ஒரு ட்ரிக் தான். இந்த இடத்துல தான் நம்ம தளபதிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும். பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா மைண்டை வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. அதை ஏதாவது உதயநிதி அவர்களும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஒரு சில தளபதி ஃபேன்ஸ் நம்பினாங்களே தவிர எல்லா தளபதி ஃபேன்ஸுமே நம்ப கிடையாது, அதில் வரைக்கும் ஹாப்பி தான். சரி ஓகே, இப்போ லியோ பார்த்தோம்னா எல்சிக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறத உதயநிதி அவர்கள் பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லோகேஷும் பார்த்தோம்னா இன்றைக்கி நைட் பார்த்தோம்னா ஏதாவது எல்சிக்குண்டான ஹிண்ட் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. விக்ரம் கொடுத்த மாதிரி கைதி படத்தை பார்த்துட்டு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா விக்ரம் கைதி படங்களை பார்த்துட்டு வந்து லியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்வீட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே போஸ்ட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா உதயநிதி வந்து ரிவீல் பண்ணிட்டார்ல, அதனால் இப்போ கூட லோகேஷ் ட்வீட் பண்ணலாம். எல்சியூ தான் ஆனால் விக்ரமை பார்த்தோம்னா தனியாக வந்து 2 எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி லியோ 2 வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து எல்சியூ அப்படின்னு நிறைய பேர் பார்த்தோம்னா சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஒரு சைடு ஹாப்பியாக இருக்காங்க, இன்னொரு சைடு கார்த்தி ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க, இன்னொரு சைடு கமல் சார் ஃபேன்ஸ் பார்த்தோம்னா ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மூணுதில் எதை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாரு எல்சியூ அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சஸ்பென்ஸ். அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அந்த சஸ்பென்ஸ் உடைக்காமல் இருந்தார் அது வரைக்கும் போதும், எல்சியூங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ யார் யார் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிட போது வெயிட் பண்ணலாம். நாளைக்கு நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க, ஓவர்சீஸில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க, எப்படியாவது சோசியல் மீடியாஸில் வைரல் ஆயிரும் பார்க்கலாம். நம்மளுக்கு தான் கொஞ்சம் லேட்டாக தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்சி அப்படிங்கிறது எதன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பார், கைதி விக்ரம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.